அது மட்டும் இல்லாம இப்ப வெனமுக்கு ராஸ்டரை பத்தி ஃபுல்லா தெரியும். அது திருப்பி வந்துச்சுன்னா ராஸ்டரை கொல்லாம விடாது. ஒயிட் டிபிள் ஃபோரும் மயக்கத்துல இருந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. ஒயிட் டிபிள் ஃபோரும் அந்த இடத்த பார்த்துட்டு என்னாச்சு இங்க, ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டானா? அப்பதான் ராஸ்டரும் மேல இருந்து கீழே குதிச்சு, டேய் என்னடா மயக்கம் தெளிஞ்சிடுச்சு போல. ஒயிட் டிபிள் ஃபோரும், ஆமா ஆமா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிய. அதை கேட்ட ராஜ்டாரும், ஏதே உயிரோட இருக்கணாவா? நக்கல் தாண்டா உனக்கு. அன்னைக்கு நைட்டே ராஜ்டாரோட வீட்டுல ராஜ்டாரும், ஆமா யார் அந்த ஃபர்ஸ்ட் லைட்டு, எப்படி இதை மாதிரி மாறிருப்பான், இவனை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு வேற தெரியலையே. சரி பரவாயில்ல, எத்தனை பேர் வேணா வரட்டும் பாத்துக்கலாம். ஆனா இங்கிட்டு ஒயிட் டிபிள் ஃபோரோட வீட்டுல இருந்து ஒரே சத்தம். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்ல, அந்த வைரஸ் அவர் உடம்புக்குள்ள போனதுல இருந்து அவரால் தாங்க முடியாத அளவுக்கு தலைவலிக்குது. நேரம் ஆக ஆக அந்த தலைவலியும் அதிகமாகிட்டே போகுது. ஒரு லிமிட்டுக்கு மேல அவரால் அவரோட உடம்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒயிட் டிபிள் ஃபோருக்கு அங்கே நடக்குதுன்னே புரியல. அப்பதான் அவருக்கு திடீர்னு தலைவலி அதிகமாகி அவரோட உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல மாறுது. ஒரு லிமிட்டுக்கு மேல அவரால் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே மயங்கிடுறாரு. ஒயிட் டிபிள் ஃபோர் மயங்கின உடனே அவருக்குள்ள இந்த வைரஸும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வெனமும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கும் போய் ஒயிட் டிபிள் ஃபோரோட மொத்த உடம்புமே கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில ராஜ்டார் ஒயிட் டிபிள் ஃபோரை பார்க்க ஒயிட் டிபிள் ஃபோரோட வீட்டுக்கு வராரு. ராஜ்டார் ஒயிட் டிபிள் ஃபோர் வீட்டு மொழி வந்துருந்துங்கன்னு, டேய் ஒயிட் டிபிள் ஃபோரே வெளியே வாடா. ஒயிட் டிபிள் ஃபோரும், வர வர இருடா, என்ன காலங்காத்தாலே வந்திருக்க, என்ன விஷயம்? அதுக்கு ராஜ்டாரும், டேய் அது இருக்கட்டும், உன் கண்ணுக்கு என்னாச்சு, அது ஏன் பார்க்கறதுக்கு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு? ஒயிட் டிபிள் ஃபோரும், அதுவாடா நேத்து என்னன்னே தெரியல திடீர்னு ஒரே ஜோரம், சரியா தூங்க கூட முடியல, அதனால வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்டாரும், ஓஹோ அப்படியா, சரி வா அப்படியே எங்கேயாச்சும் போவோம். அப்படியே கட் பண்ணி பார்க்குக்கு வந்தா இங்க ஒரு அலாக்கும் அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஓங்கி அடிக்கிறாரு. அவர் அடிச்ச அடியில அந்த மிஷின்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் காட்டுது. அங்கிருந்து இன்னொருத்தவனும் அதை பார்த்துட்டு, டேய் சூப்பர்ரா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் தொட்டுட்டியே. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ராஜ்டாரும் ஒயிட் டிபிள் ஃபோரும் வராங்க. ஒயிட் டிபிள் ஃபோரும், டேய் நேத்து ஃபுல்லா தூக்கமே வரலடா, அது மட்டும் இல்லாம தலை வேற வலிக்குது, அப்படி சொல்லிட்டே வரப்பதான் அவங்க ரெண்டு பேரும் வளாறதா பாத்துடுறாங்க. ராஜ்டாருக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. ஒயிட் டிபிள் ஃபோரை பார்த்து, டேய் விளாட்லாமா? ஒயிட் டிபிள் ஃபோரும், அட யாரா நீ, நான் இருக்கிற நிலைமைக்கு நடந்து வரதே பெருசு, இதுல உன் கூட விளாட வர சொல்றியா, போ போ நீயே விளாடு. ராஜ்டாரும் அழகை பார்த்து, அவன் அப்படிதாங்க ஒரு மாதிரியா சிடுமுஞ்சி மாதிரி தான் பேசிட்டு இருப்பான், ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க. அழகும் ராஜ்டார் கிட்ட, தம்பி பொறுமையா அடிச்சாலும் நவுறாது, உன் தெம்பு கொண்டி ஆடி. ராஜ்டாரும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். அழகும், தம்பி உங்களால முடியும் தம்பி, அடிங்க. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்டாரும் வேகமா வந்து ஒரே அடி. ராஜ்டர் அடிச்சதுல அந்த மிஷின்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் காட்டுது. அதை பார்த்த ஒயிட் டிபிள் ஃபோரும், அடேங்கப்பா இது வரைக்கும் யாருமே அந்த மிஷின்ல இவ்வளவு பாயிண்ட் அடிச்சதே இல்ல, சொல்ல போனா அதுதான் கடைசி பாயிண்டே. அந்த கடைக்காரரும், தம்பி சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா நீ இப்படி அடிப்பேனே நான் கூட எதிர்பார்க்கல. அப்பதான் ராஜ்டாரும் ஒயிட் டிபிள் ஃபோரை பார்த்து, டேய் நான் அடிச்சிட்டேன் இந்த நீ அடி. ஒயிட் டிபிள் ஃபோரும், டேய் நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல, சும்மா இந்த புடியாத அடின்னு சொல்லிட்டு போடா அங்கிட்டு. ராஜ்டாரும், அப்படியே ஓவரா சீன் போடாதடா, டேய் ஒரே ஒரு வாட்டி விளாட்றதுல என்ன போகுது, இந்த ஒரே ஒரு அடி. ஒயிட் டிபிள் ஃபோரும், டேய் சொன்னா கேட்க மாட்டியாடா. அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் சொன்ன உடனே ஒயிட் டிபிள் ஃபோருமே ரெடி ஆயிடுறாரு. ராஜ்டாரும், டேய் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அட்ரா. ஒயிட் டிபிள் ஃபோரும் எப்படியோ ஒரு வழியா அடிச்சிடுறாரு. ஒயிட் டிபிள் ஃபோர் அடிச்சதுல அந்த மிஷின்ல கொஞ்சம் கூட பாயிண்ட் காட்டவே இல்ல. இத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருமே செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கடைக்காரரும், டேய் என்னடா கொஞ்சம் கூட நவரவே இல்ல. அப்பதான் ஒயிட் டிபிள் ஃபோரோட கண்ணும் டார்க் ப்ளூ கலர்ல மாறுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிஷின்ல இருந்த பாயிண்ட்டும் டக்குன்னு ஏறி அந்த மிஷினே உடச்சிக்கிச்சு. இத பார்த்த ஆடமுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க. ஆடம் மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒயிட் டிபிள் ஃபோருமே, டேய் நானா அடிச்சேன். அந்த கடைக்காரரும், டேய் என்னடா மிஷினே உடச்சிட்டீங்க, அடே 10 வட்டி கடை வாங்கி வச்சுடா ஒரே நாள்ல காலி பண்ணிட்டீங்க. ஒயிட் டிபிள் ஃபோரும் ராஜ்டாரை பார்த்து, டேய் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, நீ சொன்னா வரலாண்ட மிஷின் எப்படி உடஞ்சதுன்னே தெரியலடா. ராஜ்டாரும், டேய் நீ ஏன்டா ஃபீல் பண்ற, சரி பாத்துக்கலாம் விடு. ஆனா ராஜ்டார் சொல்றத கேட்காம ஒயிட் டிபிள் ஃபோரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ராஜ்டாரும், டேய் டேய் எங்கடா போற. ஒயிட் டிபிள் ஃபோர் எங்கேயுமே நிக்காம ஸ்ட்ரெயிட்டா கிளாக் டவராண்ட வந்துடுறாரு. ஒயிட் டிபிள் ஃபோருக்கு திரும்பவும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை ரொம்பவுமே அதிகமா தலைவலிக்குது, இதுக்கு முன்னாடி தலைவலிச்சதை விட அதிகமா. அதோட சேர்த்து இந்த தடவை கண்ணு மட்டும் ப்ளூ கலர்ல மாறாம உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. ஒயிட் டிபிள் ஃபோர் உடம்புக்குள்ள என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் கரெக்டா ராஜ்டாரும் அந்த இடத்துக்கு வராரு. இங்க ஒயிட் டிபிள் ஃபோர் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ராஜ்டார் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாரு. அடே என்னடா ஆச்சு, இந்த பக்கம் ஒயிட் டிபிள் ஃபோரை அவரால் கட்டுப்படுத்த முடியல, அப்படியே மயங்கிடுறாரு. ஆடமும் இது எல்லாத்தையும் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒயிட் டிபிள் ஃபோரும் ஆட்டோமேட்டிக்கா மேல பறக்கிறாரு. அப்பதான் ஒயிட் டிபிள் ஃபோரை சுத்தி என்னென்னமோ நடக்க ஆரம்பிக்குது. ராஜ்டாரும் இது எல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு ஒயிட் டிபிள் ஃபோரோட கண்ணும் திறந்து டிரெஸ்ஸும் மாறிடுது.